ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து டிரைவிங் பண்ணும்போது உடம்பு வலி வந்து அதிகமாக இருக்குது, அதாவது நான் லாங் டிரைவ் போகும்போதோ இல்லை ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நம்ம டெய்லி ஆஃபீஸ்க்கு நம்ம போயிட்டு வரோம், அப்படி போயிட்டு வரும்போது நமக்கு அதிகமாக பேக் பெயின் இல்லை கழுத்து வலி அது மாதிரி கை கால் இந்த மாதிரி வலி எடுக்குது, இது எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களில் நிறைய பேர் எனக்கு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட வந்து மிஸ்டர் ஜெய் அப்படின்னு சொல்லி ஒரு யோகா ப்ராக்டிஸ்னர், அதே மாதிரியே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர், அவர் கூட தான் இன்றைக்கி நம்மளோட செஷன் இருக்க போது. வணக்கம். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். ஸ்கூல் படிக்கிற டைமில் ஒரு சின்ன ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு வந்தேன். அப்போ எங்கள் கூட ஒரு வயசான ஒருத்தர் வந்திருந்தார். எங்களால் ஒரு 200 meters மேலே ஏறுறதுக்குள்ளார அவர் வந்து 300-400 meters போயிட்டார். ரொம்ப சுறுசுறுப்பாக ஏறினார். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், எப்படி உங்களால் இந்த வயசில் ஏற முடியுது அப்படிங்கிறப்ப, நான் சின்ன வயசுலேருந்தே வந்து ஆசனாஸ் பிராணயாமாஸ் முத்ராஸ்லாம் பண்ணுறேன், நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாரு அவர். ஸோ அதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு க்ரியேட் ஆச்சு. அதே மாதிரி நான் வந்து டிஃப்ரெண்ட் குருமார்கள்கிட்ட போய் டிஃப்ரெண்ட் விதமான டெக்னிக்ஸ் வந்து நான் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு எனக்கு வந்து நானே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை க்ரியேட் பண்ணேன். இது வந்து எல்லா விதமான அக்கேஷன்ஸ்க்கும், எல்லா விதமான டிசீசஸ், இம்யூன் ஜென்ரேஷனுக்கு, வெல்பீயிங்க்கு, உலகத்தில் என்ன மாதிரியான பேண்டமிக் டிசீஸ் வந்தாலும் நம்மளை தற்காத்துக்கொள்கிற ஒரு டெக்னிக்ஸை வந்து நானே டிவைஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை க்ரியேட் பண்ணேன். அதை நான் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்டட் கிட்ஸ்க்கு. அதே மாதிரி என்னோடய யூடியூப் சேனலில் மிஸ்டிக் ஜெய் யூடியூப் சேனல்லையும் வந்து நான் வந்து குழந்தைங்களுக்கு அதை வந்து நான் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். யா, ஜெய் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணுறாரு. உங்களோட குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி, எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணணும், நம்ம ஹெல்த்தியாக எப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு சின்ன சின்ன யோகாஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனலோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், அதை போய் பாருங்கள். அவரோட சேனலுக்கு கண்டிப்பாக உங்களோட ஆதரவை நீங்கள் கொடுங்க. டிரைவிங்கில் வந்து ஹெல்த் சம்மந்தமான இஷ்யூஸ் வருதுங்கிறது உண்மை தான். அதை நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம், ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கால் வலிக்குது கை வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி நாம் ஆசனாஸ் மூலமாக க்யூர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது, டிரைவிங்லேயே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ காத்தால் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் திருநெல்வேலி இல்லை கன்னியாகுமரியில் என் பண்ணுற ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகிற ஒரு கேட்டகரி, அவங்க ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஓட்டி தான் ஆகணும். அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் மோஸ்ட்லி போவாங்க. ரெண்டாவது வந்து தினைக்குமே ஆஃபீஸ் போகிற கேட்டகரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த 20 கிலோமீட்டர் கிடக்கிறதே வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும், ஏன்னா பிகாஸ் ஆஃப் த லாங் டிராஃபிக் அண்ட் ஆல். இது ரெண்டாவது கேட்டகரி, ஐ கால் இட் கேட்டகரி பி. கேட்டகரி சி வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறவங்க, அவங்களுக்கு வந்து சீட்டிங் பொசிஷன்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக லோடு அதிகமான வெயிட்டை வந்து அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பிரச்சனைகள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி ஏ அண்ட் கேட்டகரி பி கேட்டகரி சி இந்த மூணு பேருக்குமே இருக்கிற காமன் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, கால் வந்து எப்போதுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாண்டிங் ஆங்கிளில் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஃபுட் வந்து ஆக்சிலரேட்டர் பிரேக் கிளச்சும் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதில் ஒரு பெயின் வரும், ஃபுட் பெயின். ரெண்டாவது, அவங்க வந்து பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்லேயே உட்காந்து ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு நெக்கில் ஸ்டார்ட் ஆகி இடுப்பு வரைக்கும் உங்களுக்கு ரேடியேட் ஆகும், ஸ்பாண்டிலிட்டிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மூணாவது வந்து அவங்களுக்கு நெக் ஸ்டிஃப்னஸ், அதாவது ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிம்பாங்க, ஏன்னா நெக் வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஓட்டுறதுனால இப்படி இப்படிலாம் அவங்களுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, அதனால் ஃப்ரோசன் ஷோல்டர் வருது, ஃப்ரோசன் நெக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக அவங்க வீட்டில் அவங்களே கற்றுக்கிட்டு பண்ணுற மாதிரியான யோகாஸ் வந்து எங்களோட வியூவர்ஸ்க்காக நீங்கள் ஒரு டெமோவாக பண்ணி காமிக்க முடியுமா? கண்டிப்பாக பண்ணுறேன். பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆசனாஸ் யோகாவில் வந்து டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஆசனாஸுங்கிறது தான் நம்ம நார்மலாக யோகா போஸ்டர்ஸ் அப்படிங்கிறோம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்ம் அப் நாம் பண்ணணும். வார்ம் அப்ஸ் பண்ணாலே ஒரு 70% வந்து நமக்கு பிரச்சனை ரிசால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஆசனா சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக ஒரு மூச்சு பயிற்சி நான் சொல்லித்தரேன் அந்த கேட்டகரி சி அண்ட் கேட்டகரி பி மக்களுக்கு. ஓகே, வார்ம் அப்புங்கிறது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு மேனேஜர் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாருன்னு வச்சுப்போமே, அவர் வந்து உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹே நீ போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சைக்காலஜிக்கலாக வந்து ப்ரிப்பேர் ஆகிறீங்க இல்லையா, ஓ வா பரவாயில்லையே நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறாங்களே அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம பாடிக்கும் ஒரு சின்ன ஒரு அப்ரிஷியேஷன் தேவைப்படுது. அதால் வந்து
காம்ப்ளிகேட்டட் ஆசனாஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் வந்து வார்ம் அப். சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வந்து நம்ம கால் பாதத்தை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லெக் அண்ட் ஃபுட் ரோட்டா, லெக் அண்ட் ஃபுட் ரோட்டாவை நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? சரி. எப்போதுமே எந்த வார்ம் அப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு டீப் ப்ரீத்திங் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஸோ கைகளை நீங்கள் சின்முத்ராவில் வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். டீப் ப்ரீத்திங் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு கால்களையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ரெண்டும் பேரலாக இருக்கணும். கைகள் வந்து ஸ்டிஃபாக மேட்டில் இருக்கணும். இந்த கால் பாதத்தை நான் 5 times கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நான் இப்போ ரொட்டேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ரெண்டும் சேர்ந்து தான் ரொட்டேட் பண்ண போகிறேன், தனித்தனியாக ரொட்டேட் பண்ணக்கூடாது. காலை 5 times நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம். 2, 3. நான் ரொட்டேட் பண்ணுறப்ப பாருங்கள், என்னோடய இந்த தை வந்து மூவ் ஆகாது அந்தளவுக்கு. ஸோ என் கால் பாதம் மட்டும்தான் நான் மூவ் பண்ணுற மாதிரி நான் வச்சுப்பேன். சரிங்களா? பண்ணுறப்ப நடுவில் உங்களுக்கு சுடக்கிறதுலாம் வந்ததுன்னா பேனிக் ஆகாதீங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீப் ப்ரீத்திங் எடுத்துக்கலாம். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அதே மாதிரி 5 times சுற்ற போகிறோம். 1, 2, 3, 4, and 5. இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பீச்சோட மணலில் நடந்தால் உங்கள் கால் எவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். டீப் ப்ரீத் பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிக்கிறதுக்கு டோட்டலாக 1 minute தான் ஆகும். கிளாக் வைஸ் ஒரு 30 seconds, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 30 seconds. ஓகேங்களா? ரெண்டாவது நம்ம பண்ண போகிறது வந்து ஹிப் ஃப்ளெக்சஸ் அப்படிங்கிற ஒரு இது பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்டாண்டிங் பாஸ்டர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக் பெயின், இடுப்பு பிரச்சனை வர்றவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹிப் ஃப்ளெக்சஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த பெயின் வந்து வராமல் இருக்கும். வந்தாலும் ரொம்ப மைனராக ரேடியேட் ஆகிட்டு போயிடும். இப்போ இதுக்கு உங்கள் காலை வந்து டீப் ப்ரீத் பண்ணிக்கோங்க. உங்கள் கால்களை நீங்கள் 2-3 பாத இடைவெளி இல்லை 4 பாத இடைவெளியில் நீங்கள் 45 degrees இன்க்ளைன் பண்ணி வைக்கணும். அதாவது இது 45 degrees, இது மாதிரி ஒரு 3 தடவை இல்லை 4 தடவை நீங்கள் உங்கள் கால்களை தள்ளி வைக்கணும் சென்டர்லேருந்து, ரெண்டு கால்களையும். 1, 2, 3. தேவைன்னா 4 times கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதை 45 degrees இன்க்ளினேஷனில் இருக்கும் அது. இப்போ கைகளை வந்து இடுப்பில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்ம சுற்ற போகிறோம். ஸோ ஒரு சர்க்குலர் ஷேப்பில் நம்ம இடுப்பை கொண்டு வரணும். நீங்கள் அப்படியே மனசில் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்டரில் இருக்கீங்க. சென்டர்லேருந்து ஒரு பென்சிலை வச்சு காம்பஸ் மூலமாக நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரணும். உங்கள் இடுப்பால் நீங்கள் பண்ணணும். ஸ்லோவாக பண்ணணும். நீங்கள் பண்ணுறப்ப உங்கள் முட்டியில் வந்து கொஞ்சம் சுடக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3, 4, 5. இது கிளாக் வைஸ். இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் 5 times பண்ணோம். 1, 2, 3, 4. இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 minute தான். 30 seconds கிளாக் வைஸ் அண்ட் 30 seconds ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பண்ணி ஒரு டீப் ப்ரீத் பண்ணிக்கோங்க. ஓகே, தேர்ட் வார்மப்பான ஷோல்டர் ப்ரோ வந்து நம்ம பண்ண போகிறோம். அது வந்து ஒரு சிட்டிங் பாஸ்டர். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் வந்து நார்மலாக எல்லோரும் இப்படி காலை ரெண்டு காலையும் மடக்கி இப்படி வச்சுப்பாங்க. உங்களால் முடியும் அப்படின்னா அர்த்த சித்தாசனம் அப்படின்னா ஒரு கால், வலது காலோ இல்லை இடது காலோ, அதை மட்டும் தோள்களுக்கு தொடைகளுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து அர்த்த சித்தாசனம். உங்களால் முடியும் அப்படின்னா பத்மாசனத்தில் கூட நீங்கள் உட்காந்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா எப்படி. சரிங்களா? இப்போ ஷோல்டர் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வார்ம் அப் டீப் ப்ரீத் பண்ணிக்கோங்க.
கைகளை நீட்டிக்கோங்க. நீட்டி உங்கள் ஷோல்டரில் இப்படி குமிச்சிக்கோங்க, அதாவது இப்படி குமிச்சிக்கோங்க. இந்த ரெண்டு தோல் பட்டைகளின் நடுவில் கைகள் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சர்க்குலர் ரொட்டேஷன் க்ரியேட் பண்ணணும், சரிங்களா? அது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெண்டு கைகளையும் ஒரே நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5. நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறப்ப உங்கள் மூச்சு நார்மலாக இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் எதுவும் ஹோல்ட்லாம் பண்ண தேவையில்லை, மூச்சை ஃப்ரீயாக மூச்சு விடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, and 5. டீப் ப்ரீத். ஓகே, ஸோ இந்த ஷோல்டர் ப்ரோ மூலமாக உங்களுக்கு தோள்பட்டைகளில் இருக்கிற பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ஃபைனலாக நாம் பண்ண போகிற ஒரு வார்ம்அப் வந்து நெக் ட்ராப். இது கழுத்து ஸ்டிஃப்னஸ், ஃப்ரோசன் ஷோல்டர்லாம் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேட்டரி வார்ம்அப். இது பண்ண போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சிட்டிங் போஸ்டர் வந்து அதே மாதிரி அர்த்த சித்தாசனால் உட்காரலாம், இல்லை பத்மாசனால் உட்காரலாம், இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கவங்க இப்படி வெறும் கால்களுக்கு உட்கார வச்சு கூட உட்காரலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ இந்த போஸ்டரில் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. டீப் ப்ரீத் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கழுத்தை வந்து அப்படியே பின்பக்கமாக எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நெக் ட்ராப்பை வந்து மற்ற வார்ம்அப் பண்ணதை விட இதை கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணணும். இதை வந்து ரெண்டு வாட்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேயும் ரெண்டு வாட்டி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் நம்ம சுற்ற போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஒரு சர்க்குலர் போஸ்டரில் நீங்கள் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். நீங்கள் கழுத்தை கீழே கொண்டு வரப்போ உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன பெயின் ரேடியேட் ஆகும். அந்த பெயின்னால் நீங்கள் ரொம்ப பேனிக் ஆக வேணாம். அது கழுத்து நீங்கள் இவ்வளோ நாள் இந்த மாதிரி சுத்தாததுனால வர சின்ன பெயின். இது ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், உங்கள் கழுத்தோட இந்த ஸ்டிஃப்னஸ் ப்ராப்ளம் இல்லை கழுத்துக்கு வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கூட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ் ஆகிடும். ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகணும். இந்த இது கொண்டு வந்துட்டு ஒரு டீப் ப்ரீத் பண்ணுங்கள். இதுக்கு 30 seconds. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பண்ணுறப்ப அதே 30 seconds. ஓகே, நாம் ரெண்டு வாட்டி பண்ணிட்டோம். டீப் ப்ரீத்திங் பண்ணோம். இப்போ நான் பண்ண இந்த 4 வார்ம்அப் இருக்கு இல்லையா, இந்த வார்ம்அப் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 4 நிமிஷம் தான் ஆகும். ஸோ டைம் அதிகமாக இருக்காதவங்களுக்காக டிசைன் பண்ணது தான் இந்த வார்ம்அப் சீரீஸ். ஸோ 4 மினிட்ஸ் கண்டிப்பாக எல்லாராலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. இப்போ நாம் ஆசனாவுக்கு மூவ் ஆகும். ரெண்டு ஆசனா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த ஆசனா, ஃபஸ்ட்டு ஆசனம் வந்து பார்த்திங்கன்னா பாதஹஸ்தாசனம், ரெண்டாவது ஆசனம் வந்து புஜங்காசனம், சரிங்களா? புஜங்காசனம்ங்கிறது ஒரு சிட்டிங் போஸ்டர் இல்லை படுத்துருக்க போஸ்டர் தான் அது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். புஜங்காசனா அப்படின்னா சர்பண்ட் போஸ், அதாவது ஸ்னேக் போஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸ்னேக் வந்து படம் எடுத்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸ்னேக் வந்து யோகாவில் வந்து அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அதுக்கு, ஸ்னேக்குக்கு. ஸோ அதால் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி அதுக்கு இருக்கும் பாடியில். ஸோ அதனால் இந்த சர்பாசனம் இல்லை வந்து புஜங்காசனம் நம்ம பண்ணுறப்ப நம்மளோட பேக்கோட ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியாகும். அதே மாதிரி கழுத்தும் வந்து நல்ல பெயின் ஃப்ரீயாக இருக்கும், சரிங்களா? அதை தவிர உங்களுக்கு கைக்கு நல்ல ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கான டியூரேஷன் 1 மினிட். இப்படி படுத்துக்கணும் நீங்கள். கைகளை பின்னாடி இப்படி வச்சுக்கோங்க.
கைகள் பின்னாடி இருக்கணும். ஒரு டீப் ப்ரீத்திங் எடுத்துக்கோங்க. கைகளை முன்னாடி கொண்டு வாங்க. கொண்டு வந்து இப்போ பாம்பு படம் எடுக்கிற மாதிரி நாம் வந்து நம்ம தலையை தூக்க போகிறோம். கால்கள் வந்து பின்னாடி இந்த இதில் அப்படியே கீழே இருக்கணும். இப்படி எடுக்கிறப்ப உங்கள் ரெண்டு கைகளும் பேரலலாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்கள் பேக்கை வந்து தூக்குங்க. நீங்கள் ஆல்ரெடி வார்ம் அப்லாம் பண்ணதுனால உங்கள் முதுகு இத்தனை நேரம் தயாராகிருக்கும். அதனால் நீங்கள் பேனிக் பண்ண வேணாம். நான் இதை பண்ணுறதுனால என் முதுகு எதாவது பிடிச்சிக்குமோ என்ன அப்படிலாம் பயப்பட வேணாம். இதில் ஒரு 5-10 ப்ரீத்திங்ஸ் இருக்க பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களால் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ பண்ண முடியலன்னா உங்களால் எவ்வளோ கம்ஃபர்டபுளோ அவ்வளோ பண்ணுங்கள். பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. ஒரு டீப் ப்ரீத்திங் பண்ணிவிட்டு நாம் இந்த போஸ்டர்லேருந்து வெளில வரோம். சரிங்களா? கொஞ்சம் படுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 10-15 செகண்ட்ஸ் படுத்துக்கலாம். நீங்கள் இதோட டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1-1.5 மினிட்ஸ் தான் ஆகும். சரி, இது பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நாம் பண்ண போகிற ஒரு ஆசனா வந்து ஒரு ஸ்டாண்டிங் போஸ்டர். அது வந்து பாதஹஸ்தாசனம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த பாதஹஸ்தாசனத்தில் நம்ம ஃபூட்டுக்கு வந்து அதிகமான ரத்த ஓட்டத்தை நம்ம கொடுக்க பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து அதோட ஸ்ட்ரென்தனிங் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாதஹஸ்தாசனம் அப்படின்னா பாதம்னா கால் பாதம், ஹஸ்தம்னா ஹேண்ட். இந்த கையை வச்சு நாம் காலை தொட போகிறோம். அப்படி தொடரப்ப உடம்பில் இருக்கிற எல்லா நாடி நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து கால்களுக்கு வந்து புஷ் பண்ணும். அப்படி புஷ் பண்ணுறதுனால உங்கள் கால்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஓகே, ஒரு டீப் ப்ரீத் பண்ணிக்கோங்க. கைகளை நீட்டிக்கோங்க. பாதங்களை வந்து ஆகாயத்தை நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கைகளை மேலே எழுப்பி ஃப்ரண்ட்டில் இப்படி 90 degree போஸ்டரில் கொண்டு வாங்க. கொண்டு வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களால் ரொம்ப கீழே பாதத்தை தொட முடியாது. ஸோ உங்களால் இப்போ இந்த முட்டியை தொட முடிஞ்சால் கூட அது ஒரு நல்ல சக்ஸஸ் தான். முடிகிறவங்க கொஞ்சம் ஆங்கிளை தொடுங்க. ஃப்ரீக்குவெண்ட்டாக யோகா பண்ணுறவங்க மற்றவங்களாம் வந்து பாதத்தை தொடலாம். அப்படி பாதத்தை தொடுறப்ப உங்களோட முட்டி வந்து பார்த்திங்கன்னா மடங்கக்கூடாது. முட்டி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். சில பேர் இப்படி பண்ணி நான் பாதத்தை தொட்டுட்டேங்க அப்படிமாங்க, அப்படி பண்ணக்கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதில் ஒரு 5-10 ப்ரீத்திங்ஸ் நீங்கள் இருக்க பாருங்கள். மூச்சு நார்மலாக தான் இருக்கணும். அப்படியே ரிலீஸ் ஆகி மெதுவாக எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடுங்க. டீப் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கோங்க. மூச்சு நல்லா எடுத்து விட்டு நீங்கள் பண்ணுறப்ப 5-10 ப்ரீத்திங்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் நல்லா உணர்ந்துருப்பீங்க. உங்களோட பிளட் வந்து கால் பாதத்துக்கு நல்லா போயிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு இது பண்ணிட்டோம் நாம். இது வந்து கேட்டகரி ஏ மக்களுக்கானது. மொத்தம் டோட்டலாக வந்து 4+2 6 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த இது ரெண்டும் பண்ணுறதுக்கு. இப்போ கேட்டகரி பி அண்ட் கேட்டகரி சி, அதாவது ரொம்ப லாங் ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணுறவங்க ப்ளஸ் ஹெவி லோட் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்காக ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்காக. அது என்னங்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து கபாலபதி அப்படின்னு சொல்லிட்டு. கபாலபதினா ஃபாஸ்ட் ப்ரீத்திங். இது நம்ம எப்படி பண்ண போகிறோம்? உட்கார்றது வந்து நீங்கள் நார்மலாக காலை முழங்கலாக போட்டு உட்காந்துக்கலாம், இல்லைனா அர்த்த சித்தாசனத்தில் வச்சுக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி பத்மாசனத்துலையும் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? கைகளை இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. அதாவது தம்பு வந்து வெளில இருக்கணும், இந்த 4 விரலுக்கு வெளில. ப்ரீத்திங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்க போகிறோம். அப்படின்னா மேலே நாம் கையை இப்படி ரைஸ் பண்ணுறப்ப ப்ரீத்தை வந்து நாம் இன்ஹேல் பண்ணுறோம். கையை இப்படி விடுறப்ப நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணுறோம். சரிங்களா? இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு சளி இருந்ததுன்னா சளி கொஞ்சம் வெளில வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் உடம்பில் ஃபுல்லாக வந்து பிளட் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க.
உங்களோட ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும், மைண்டும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இது பண்ணுறப்ப உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் 3 times பண்ணலாம். அதாவது 10 times இப்போ நம்ம பண்ணோம் இல்லைங்களா, இது ஒரு சைக்கிள். இது மாதிரி நீங்கள் 3 cycles பண்ணலாம். பண்ணிங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு மூச்சு பயிற்சி, இதனால் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். இப்போ இந்த ஆசனாஸ், இந்த வார்ம்அப், இந்த மூச்சு பயிற்சி கார் டிரைவிங்க்கு ஃபோக்கஸ்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர உங்களோட ஜென்ரல் இம்யூன் அண்ட் வெல்பீயிங்க்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சில டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரியணும், உங்களோட இம்யூன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்னோடய Mr.Jai சேனலில் இந்த மாதிரி பதிவுகள் நான் வந்து கொடுக்குறேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபைனலி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிர்லாஸ் பார்வை சேனலுக்கு மற்றும் பிர்லா சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த எபிசோடில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான எபிசோடு, இதை வந்து உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த எபிசோடை பிளான் பண்ணி Mr.Jai-யோட சப்போர்ட்டோடு இதை நம்ம பண்ணியிருக்கோம். Mr.Jai-க்கு வந்து கண்டிப்பாக நம்ம தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும், அவரோட டைமை ஒதுக்கி உங்களுக்காக இதை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.